வாய்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி சேனலின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பானது பண்டுகாபய மன்னர், அதாவது 2000 ஆண்டுகள் அளவிலான பாரிய காலப்பகுதியை கொண்ட வரலாற்றையுடைய நாடான எமது இலங்கை தீவில் ஆட்சி செய்த சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவனான இந்த பண்டுகாபய மன்னன் காணப்படுகின்றான். இவருடைய வரலாற்றினையே நாம் இந்த காணொலியினூடாக காண இருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஆரம்ப கால பகுதியில் இலங்கையில் வாழ்ந்த மக்களாக இயக்கர் நாகர் பரம்பரையினர் காணப்பட்டாங்க. அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில வந்திறங்கிய இலங்கைக்கு வந்திறங்கிய ஆரியர் குடியில் ஒருவனான விஜயன் இங்கு தனது 700 தோழர்களோடு இலங்கை வந்து சேர்ந்த போது நூல் நூற்று கொண்டிருக்கக்கூடிய பெண்ணான குவேனியை சந்திக்கின்றான். அதனூடாக தனது விருப்பத்தை கூறி குவேனியிடம் தனக்கான ராஜ்யத்தை இங்கு பெற்று தருமாறும், அதே நேரம் தான் உன்னை திருமணம் செய்து கொள்வதாகவும் வாக்களித்து விஜயன் குவேனியின் உதவியுடன் இயக்கர் குலத்தில் இடம்பெற்ற ஒரு திருமண வைபவத்தில் அந்த சம்பவ நேரம் அந்த மக்களை அழித்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி கொள்ளும் சம்பவம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதன் பின்னராக இந்த விஜயன் என்ன செய்கிறான், குவேனியை தான் திருமணம் செய்யாது விரட்டி விடுறான் 2 குழந்தைகளோடு. அதன் பின்னர் தனது பட்டத்து இராணி ஒருத்தரை திருமணம் முடிக்கணுன்ற சந்தர்ப்பத்தில் பாண்டிய நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட பாண்டிய இளவரசியை திருமணம் செய்து கொள்றான் விஜயன். அவர் விஜயன் ஒரு ராஜகுமாரன் என்பதால தான் இளவரசி ஒன்றை திருமணம் செய்ய வேண்டி இருந்தது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அவர்கள் இருவருக்கும் ராஜ பரம்பரையை சேர்ந்த குழந்தை வாரிசு ஒன்று இருக்கல. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல விஜயன் என்ன செய்யறான், தன்னுடைய 38 வருட ஆட்சி கால பகுதியில தனக்கான அடுத்து வரக்கூடிய வாரிசு ஒன்று இல்லாததன் காரணமாக தன்னுடைய சகோதரனான சுமத்திரனின் மகன் பண்டுவாசு தேவனை இலங்கைக்கு வரவழைக்கிறான். ஒரு குழுக்களோட பண்டுவாசு தேவன் வந்திறங்குறாரு. வந்திறங்கி தான் இங்குள்ள அமைச்சுக்களிடம் தன்னுடைய நியாயத்தை கூறி அதனூடாக தான் ஆட்சி பொறுப்பை கையேற்கிறார். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கும் ஒரு பட்டத்து இளவரசி இந்தியாவில் வரவழைக்கப்பட்டு திருமணம் செய்து கொள்றாரு. அவ்வாறு வந்த இளவரசி தான் பக்த கச்சனா. இந்த பக்த கச்சனாக்கும் பண்டுவாசு தேவன் இவங்க இருவருக்கும் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் 11 குழந்தைகள் கிடைக்குது. அதுல 10 பேர் ஆண் பிள்ளைகளாகவும் ஒருவர் பெண் குழந்தையும் பிறக்குது. அதுகள்ல உத்திய குடாதிச ராம கிரிகண்ட சிவன் மகாதிச அசல விபாத்த அபயன் மதகல மத்த ஆகிய ஆண் குழந்தைகளும் உன்மாத சித்ரான்ற ஒரு பெண் குழந்தையும் அவர்களுக்கு கிடைக்குது. இந்த உன்மாத சித்ராவின் மகன் தான் இந்த பண்டுகாபய மன்னன். இந்த உன்மாத சித்ரா என்ன செய்யறான்டா, தன்னுடைய தாயின் அதாவது பக்த கச்சனாவின் தம்பியான திகாயுவின் மகனான தீககாமினியை திருமணம் செய்து கொள்றான். அப்ப இந்த உன்மாத சித்திராவும் தீககாமினியும் திருமணம் செய்து கொள்றாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இவர்களுடைய உன்மாத சித்ராவின் சகோதரர்கள் ஜோதிடர்களை அழைத்து தங்களுடைய தங்கையின் வாரிசின் நிலை பற்றி அவங்க அறியறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க, இந்த குழந்தை அதாவது உன் சகோதரிக்கு கிடைக்கும் ஆண் குழந்தையால் உங்கள் 10 பேருக்குமே உயிருக்கு ஆபத்து, அவங்க 10 பேரையும் அந்த குழந்தையை கொலை செய்யும் என்ற ஒரு வாக்க தெரிவிக்கும் போது ஜோதிடத்தில் அதிக நம்பிக்கை கொண்ட அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த உன்மாத சித்ராவையும் தீககாமினியும் ஒரு உயரமான கட்டிடத்தில் கொண்டு வைக்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த பண்டுகாபய மன்னன் பிறக்கிறார். இப்ப இவ்வாறு பிறந்த இந்த பண்டுகாபய மன்னன் சிறு வயதுல பல துயர்கள், இப்ப உயர்ந்த மாளிகையில கொண்டு போய்த்து வச்சிருக்குது தீககாமினியையும் உன்மாத சித்திரம், அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது சந்திச்சிருக்காங்க. குழந்தை கிடைத்த உடனே இந்த தீககாமினி என்ன செய்யறாரு, தான் ஒரு கூடையில அந்த தொரமடலாவன்ற ஒரு கிராமத்துல தன்னுடைய குழந்தையை கொடுக்கிறாரு, இதை வளர்த்து தருமாறு. ஏனண்டா அந்த குழந்தையின் மாமன்மார்களுக்கு இது ஆண் குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்ட அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தொரமடலாவன்ற கிராமத்துல இந்த குழந்தையை கொடுத்து வளர்க்க சொல்றாரு. இவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை 7 வயதாகிற சந்தர்ப்பத்துல கேள்விப்படுறாங்க இந்த மாமன்மார், இந்த குழந்தை தன் சகோதரியின் குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கு, இன்னும் இறந்து போகலன்றது கேள்விப்பட்டதோடு அவ்வாறு அவன் உயிரோடு இருந்தால் தங்களுடைய உயிருக்குத்தான் ஆபத்து என்றதை அறிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, 7 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தேடி போகும் போது ஒரு குளத்துல நீராடி கொண்டு அந்த வயதுடைய குழந்தைகள் நீராடி கொண்டு இருக்காங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை கண்ட அந்த படை வீரர்கள் என்ன செய்யறாங்கண்டா, இந்த 7 வயது சிறுவன் யாரு பண்டுகாபேன்ன்றது சரியா அறிஞ்சிருக்கல. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை சிறுவர்களையுமே அந்த குளத்தில் வெட்டி கொலை செய்யறாங்க. அவ்வாறு கொலை செய்த அந்த குழந்தைகளுக்குள் ஒரு சிறுவன் மாத்திரம் அந்த
குளத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மரப்பொந்தில் ஒளிஞ்சு கொள்றான். அப்ப இவ்வாறு ஒளிந்து கொண்ட அந்த சிறுவன் தான் இந்த பண்டுகாபயன். அப்ப இதற்கு பின்னரும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. 12 வயதான காலப்பகுதியில பண்டுகாபயனுக்கு மாமன்மார்கள் மீண்டும் செய்தியை கேள்விப்படுறாங்க. தான் இன்னும், அதாவது தன் சகோதரியின் குழந்தை இன்னும் இறக்கல்ல, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான்றத அறிஞ்சு கொள்றாங்க. அதனால இந்த 12 வயது அடைந்த காலப்பகுதியில என்ன செய்யறாங்க, இந்த பண்டுகாபயனை தேடி மாமன்மார்கள் வரும்போது ஒரு இடையர் குழுக்களை காண்றாங்க. அந்த இடையர் குழுவோட சென்றிருந்த இந்த பண்டுகாபயன் அந்த இடையர் குழுவில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் வீட்டிற்கு சென்று நெருப்பெடுத்து வர சொல்லி அனுப்புறாங்க. இவ்வாறு நெருப்படுத்திட்டு வார்த்தையா இடையனுடைய வீட்டுக்கு போன அந்த சிறுவனை அங்கிருந்த இடையன் அறிந்து கொள்றான், இந்த குழந்தைக்கிட்ட உயிருக்கு ஆபத்திற்கு அவரை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய குழந்தையின் கையில் நெருப்பை கொடுத்து அனுப்புறார் அந்த இடையன். அப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல தான் உயிர் பிழைத்து மீண்டும் ராஜ்யத்தை கைப்பற்றும் ஒரு சிறந்த ஒரு அரசனாக இந்த பாண்டுகாபய மன்னன் காணப்படுறான். அப்ப இவ்வாறு தன்னுடைய மகனுக்கு அதிக அளவிலான ஆபத்து உயிராபத்து இருக்கின்றதை அறிஞ்ச உன்மாத சித்திரா 1000 பொற்காசுகளை கொடுத்து தான் வந்து பண்டுல என்ற ஒரு பிராமண குருவிடம் தன்னுடைய மகனை ஒப்படைத்து அவருக்கு தேவையான கல்வி கலைகள் வித்தைகள் என்பவற்றை பயின்று கொடுக்குமாறு பிராமணனிடம் 1000 பொற்காசுகளோட ஒப்படைக்கிறார். அப்ப ஒப்படைக்கும் போது இந்த தாயின் முயற்சியினூடாக பண்டுகாபய மன்னன் சிறு வயதுல சிறந்த கல்வியையும் அதே நேரம் கலைகள் வித்தைகள் போர்க்கலைகள் எல்லாம் சிறம்பட கற்றுக்கொண்ட ஒரு வீரனாக உருவாகிறான். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யப்படுது, மன்னன் பண்டுகாபய மன்னன் ஒரு சிறந்த படை போர் வீரனாக உருவாகி கொண்டிருக்க காலப்பகுதியில தனக்கான போர் வீரர்களை பெற்றுக்கொள்றதுக்கான பொற்காசுகளையும் அவன் பெற்றுக்கொள்றான். அதனோட தன்னோட படை பாதுகாப்பிற்காக பண்டுலவின் மன்னன் மகனான சந்திரனை பெற்றுக்கொள்றான். அப்ப பண்டுல குருவிடைய மகனாக இருந்தவன் தான் சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரபானு. அப்ப இந்த சந்திரபானு வந்து சிறந்த நண்பர்களா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறான். இப்ப தன்னுடைய அமைச்சனாக சந்திரபானுவை நியமிக்க கூடிய அளவு காணப்படுது இந்த பண்டுகாபயனுக்கும் சந்திரபானுக்கும் இடையிலான நட்பு. இவ்வாறாக தனக்கான பயிற்சிகளை நெறிமுறைகளை வளர்த்து கொண்ட பண்டுகாபய மன்னன் தற்போது தன்னுடைய மாமன்மார்களை தேடி வரும் சந்தர்ப்பம் ஏற்படுது. அவ்வாறு வரும்போது என்ன செய்யறா, ஒரு வழியில ஒரு பெண்ணை கண்டு தனக்கு பசி ஏற்படுகின்றது என்று பண்டுகாபயன் குறிப்பிடுறார். அப்ப அந்த பெண் உணவு தன்னோட தந்தைக்கு உணவு கொண்டு போயிருந்த சந்தர்ப்பத்துல தான் தனக்கு உணவு தருமாறு கேட்ட போது அந்த பெண் தான் பாலி என்று அழைக்கக்கூடிய பெண். அப்ப இந்த பாலி என்ன செய்யறாண்டா, இவர்களுக்கு ஆம் சரி நான் உங்களுக்கு உணவு தரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல போய் தாமரை இலையை பறித்து எடுக்கும் போது அந்த தாமரை இலை வந்து தங்கமாக மாறுதான். அப்ப இதனால தான் சொல்லப்படுது சுவர்ண பாலின்னு அவக்கு பேர். அந்த சுவர்ணபாலி தான் இந்த பண்டுகாபயனுடைய மனைவியாக. அப்ப இவ்வாறு இந்த சுவர்ணபாலியிடம் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தான் யார் அதே நேரம் அந்த பெண் யார் என்று விசாரிக்கும் போதுதான் தன்னுடைய 10 மாமன்மார்களில் ஒருவனான கிரிகண்ட சிவனின் மகள் தான் இந்த சுவர்ணபாலி. அப்ப இந்த சுவர்ணபாலியை இந்த தன்னுடைய மாமனுடைய மகள் தான்றத பண்டுகாபயன் அறிஞ்சு கொள்றான். இதன் பிறகு கிரிகண்ட சிவனுக்கு கேள்விப்படுது இவ்வாறு தன்னுடைய உன்மாத சித்ரா சகோதரியின் மகன் வந்து தேடி வந்திருக்கிறதாக, இதனூடாக வந்து சண்டையிடும் போது ஒரு சமாதான நிலைக்கு கிரிகண்ட சிவன் போறான். அப்ப அதனோட சேர்ந்து இன்னொரு மாமனான அபயனையும் தன்னோடு இணைத்து கொண்ட பண்டுகாபயன் ஏனைய 8 மாமன்மார்களுடன் போர் செய்து அங்கிருந்து அவர்களை கொலை செய்யறான். அந்த 8 மாமன்மார்களையும் கொலை செய்து கிரிகண்ட சிவனையும் அபயனையும் தன்னோடு இணைத்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொள்றான் இந்த பண்டுகாபய மன்னன். அப்ப இவ்வாறாக பண்டுகாபயன் ஆட்சி அமைப்பதற்கு பண்டுல எனும் பிராமணன் அதே நேரம் தாய் உன்மாத சித்திரா பண்டுலவின் மகனான சந்திரபானு மாமன் அபயோன் ஆகியோர் உதவி செய்தனர். இவர்களுடைய உதவியினூடாகத்தான் பண்டுகாபய மன்னன் தன்னுடைய 8 மாமன்மார்களை கொலை செய்து போரில் வெற்றி கண்டு தன்னுடைய ராஜ்யத்தை கைப்பற்றி கொள்றான். இவ்வாறாக தன்னுடைய அந்த குறிப்பிட்ட வயதுல சுவர்ணபாலியையும் திருமணம் செய்து நாட்டின் அரசனாக பிரகடனம் செய்கின்றான். இவ்வாறாக நாட்டின் அரசனாக ஆகின இந்த பண்டுகாபய மன்னன் என்ன செய்யறான்ற, அனுராத கமண்ட் ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தெரியும் விஜயனோட வந்திருந்த குழுக்களில் ஒருவனான அமைச்சில் ஒருவனான அனுராதவினால் உருவாக்கப்பட்ட அனுராதகம பிரதேசத்தை
தான் என்ன செய்யறான், அதிக அளவுல முன்னேற்றங்களை மேற்கொண்டு அதை ஒரு நகரமாக மாற்றி அமைக்கிறான். இவ்வாறாகத்தான் அனுராதபுரத்தை முன்னேற்றி தன்னுடைய ராஜ்யத்தின் மத்திய நிலையமாக இந்த பண்டுகாபய மன்னன் அனுராதபுரத்தை தெரிவு செய்கின்றான். இதன் அடிப்படையில அனுராதபுரத்தை சுற்றி பல திட்டமிடல்கள் செயற்பாடுகளை இவன் மேற்கொள்றான். அதாவது தன்னுடைய ராஜ்யம் இது, இந்த நகரம் அனுராதகம் என்ற ஒரு அபிவிருத்தி குறைந்த ஒரு பிரதேசத்தை தெரிவு செய்து அனுராதபுரம் என்று அதற்கான பெயர் மாற்றி, அதே நேரம் அதற்கு தேவையான கட்டமைப்புகள், ஒரு நகரத்துக்கு தேவையான திட்டமிடல்கள் அனைத்தையும் அழகுற செயற்பாடுகளை மேற்கொண்டு ஒரு சிறந்த ஒரு நகர அமைப்பை அமைத்த ஒரு மன்னனாக இந்த பண்டுகாபய மன்னன் காணப்படுகின்றார். அவ்வாறு நீங்க இந்த படத்தினூடாக பார்க்கையிலும் அங்கு நான்கு வாயில்கள் காணப்படுது. அதாவது நகரை சுற்றி மதில்கள் அமைக்கப்பட்டு அதே நேரம் நான்கு வாயில் பிரதேசங்கள் காணப்படுது. அதாவது வடக்கு வாயில், தெற்கு வாயில், கிழக்கு வாயில் மற்றும் மேற்கு வாயில் என்று வாயில் பிரதேசங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நகரத்துக்கு உட்பட்ட பிரதேசத்துக்குள்ள மாளிகை அதே நேரம் இணைய முக்கிய விடயங்கள் அமைக்கப்பட்டு, அதன் வெளி பிரதேசங்கள்ல பல வேறு தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடுகள், அதே நேரம் தேவாலயங்கள் என்று ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் ஒரு சிறந்த அமைப்புல ஒரு கட்டுமான அமைப்பை கொண்ட ஒரு நகர திட்டமிடலை இந்த பண்டுகாபய மன்னன் செய்திருக்கான். அதுல இவ்வாறு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட இந்த நகரத்தில் பிரதேச எல்லைகள் முதலாவதாக குறிப்பிடையிலும் பிரதேசத்துக்கான எல்லைகள் அடையாளமிடப்பட்டது. அதே நேரம் சுற்றிலும் அகழிகளை வெட்டினான். அதாவது நகரத்துக்குள் சேரக்கூடிய நீர்களை வெளியேற்றக்கூடிய அகழிகளையும் அதே நேரம் பாதுகாப்பிற்காக அகழிகள் வெட்டப்பட்டிருக்கு. அதோட நான்கு திசைகளிலும் வாயில் அமைத்து ஏனைய பகுதிகளை இணைக்குமாறு வீதி தொகுதிகளை அமைத்த ஒரு மன்னனாக இந்த பண்டுகாபய மன்னனுடைய நகர திட்டமிடல் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், ஆரிய குடியினரை சேர்ந்த மக்களான விஜயனுடைய பரம்பரையாக இருந்தவன் தான் இந்த பண்டுகாபய மன்னன். இவன் என்ன செய்யறான், இந்த ஆட்சி பொறுப்பு கையேற்கும் போது வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய ஆரிய குடிகளை ஒன்றிணைத்து தான் இந்த அனுராதகமையில அனுராதகம் என்று சொல்லப்படக்கூடிய அனுராதபுரத்தில் தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்தி கொள்றான். அப்ப இவ்வாறு திட்டமிடல் செய்யறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு நீர் கட்டாயம் அவசியம். அதாவது ஒரு நகரத்துக்கு நீரினுடைய தேவை அதிகமா காணப்படுது. அவ்வாறு கிடைக்கக்கூடிய ஒரு இந்த அருவிதான் மல்வத்து ஓயான்னு சொல்லக்கூடிய இந்த ஓயாவும் அண்மையில் இருந்ததும் இந்த அனுராதபுரம் நகராக்கப்படுறதுக்கு ஒரு காரணமாக அமைது. இவ்வாறான பணிகளை வந்து அரசியல் ரீதியாக செய்யப்பட்ட பணிகள் என்று நாங்க குறிப்பிடலாம். அதனூடாக நகரின் உள்ளே அழகுபடுத்தும் முகமாக பூங்கா, தடாகம் போன்றவற்றையும் அமைத்தார். இப்ப இந்த நகரத்தை சுற்றும் அதே நேரம் நகரத்துக்கு வெளிப்பட்ட பிரதேசத்துல அமைவிடங்கள் அமைக்கப்பட்டது போன்று என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, நகரத்தின் உட்பகுதியில அதனை அழகுபடுத்தும் முகமாக பூங்காக்கள் அதே நேரம் தடாகங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு அமைக்கப்பட்ட இந்த நகரத்துக்கு அதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஏற்பாட்டுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. அவ்வாறு ஒதுக்கப்பட்டவர்கள் பார்க்கலாம் நாங்க நகரை சுத்தம் செய்வதற்கு, அந்த நகரத்தை சுத்தம் செய்யறதுக்கான சுத்திகரிப்பாளர்கள் 500 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல மலசல கூடம் சுத்தம் செய்வதற்கு 22 பேரும், இறந்த உடல்களை அகற்ற 150 பேர், அதாவது மயான சுத்திகரிப்பு, இறந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்களை வெளியில் கொண்டு போய் நகரத்துக்கு போய் வந்து வெளியில் இருக்கக்கூடிய இடங்கள் மயானங்கள் வந்து நகரத்தை விட்டு வெளியில காணப்படுச்சு. அப்ப இந்த உடல்களை அகற்றவும் மயானத்துக்கு கொண்டு போய் சுத்திகரிக்கிறதுக்கும் 150 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல காவல் காப்பதற்கும் என நியமனம் செய்திருந்தனர். 150 பேர் வந்து அந்த நகரத்தை காவல் காக்கும் காவலாளிகளாக 150 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வாறு அந்த அழகான சிறப்புற செயல் அமைக்கப்பட்ட அந்த நகரத்துக்கு வேலையாட்களும் நியமிக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நகர திட்டமிடல் அமைப்பு அன்றைய காலத்துல பண்டுகாபய மன்னனால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதனோடு மக்களுடைய நலன் கருதி வைத்தியசாலையும் அமைத்து இருக்கா. நம்ம அதே நேரம் நோயாளிகள் இருக்கக்கூடும், அன்றைய காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு அவசர உதவிகளை பெற்றுக்கொள்ளும் வைத்தியசாலையும் அந்த நகருக்குள் நிறுவப்பட்டிருக்கு. அவ்வாறு நிறுவப்பட்ட வைத்தியசாலைக்கு உதாரணமாகத்தான் சொத்தி சாலை என்று அழைக்கப்படுது. இவ்வாறாக பண்டுகாபய மன்னன் மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த செயற்பாடு காணப்படுகின்றது. அதே போல பல்வேறு இன மனிதர்களுக்கும், அதாவது பல்வேறு இன மதத்தினருக்கும் சமய சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தும் நோக்குடன் வெவ்வேறான வழிபாட்டு தலங்களை கட்டுவித்தான். அங்கிருக்கக்கூடிய இன மக்களுக்குள்ள
வெவ்வேறு வழிபாட்டுடைய மக்களை வந்து அவர்களுடைய மதங்களை ஆதரித்து அதே நேரம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மதத்துக்கே அவன் எந்த வித எதிர்ப்பும் நடவடிக்கையும் மேற்கொள்ளல. ஒரே மதத்தை தான் அனைவரும் பின்பற்றணும்ன்ற எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்காம அவரவர்களுக்கான வழிபாட்டு தலங்கள் வந்து அங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அவ்வாறாக சொத்திசாலை இது ஒரு பிராமண கட்டிடமாக காணப்படுது. இவ்வாறு அமைக்கப்பட்ட அந்த சொத்திசாலைன்றது வந்து ஒரு பிராமண கட்டிடமாக காணப்படுது. அதே நேரம் கொல்லர் வழிபட்ட கம்மர தேவ தெய்வத்திற்கும் வேடர்களின் தெய்வத்திற்கும் நகரின் மேற்கு வாசல் பகுதியில் கோவில் அமைத்து கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த நகருடைய உங்களுக்கு தெரியும் நகருடைய நான்கு பக்கத்திலையும் வாயில்கள் காணப்படுது. அதில் மேற்கு வாயில் பகுதியில இந்த தெய்வத்தினுடைய கோவில்கள் காணப்படுறது நீங்க அந்த படத்தினூடாக அவதை அணிக்கலாம். அதே போல சமய குருமாருக்கு சமய நடவடிக்கைகளுக்காக கட்டிடங்களையும் அமைத்து கொடுத்திருக்காரு இந்த மன்னர். அப்ப இவ்வாறான சமய ரீதியான பணிகளாக நாம் இவ்வாறான செயற்பாடுகளை காணக்கூடியதாக உள்ளது. அதே போல அது மட்டுமல்லாமல் நாட்டுடைய நீர் தேவை, அதாவது மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நீர் தேவையை நிவர்த்தி செய்யறதுக்கு, அதே நேரம் நாட்டில் வளப்படுத்துறதுக்கு, விவசாயத்துக்கு முக்கியமா தேவை நீர். அந்த அடிப்படையில முதன் முதலில் குளம் அமைத்த ஒரு மன்னனாக இந்த பண்டுகாபய மன்னன் காணப்படுகிறார். முதலாவது குளம் கட்டுமானத்தை ஆரம்பித்த ஒரு மன்னனாகவும் இந்த மன்னன் காணப்படுகிறார். அவ்வாறு அமைக்கப்பட்ட குளம் தான் அபயவாவி என அழைக்கப்படுது. தற்போது வந்து அதற்கான பெயர் பசவ குளம் என அழைக்கப்படுகிறது. இதை விட ஜெயவாவி காமினிவாவி எனும் குளங்களையும் இந்த மன்னனாலேயே கட்டுவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு ஒரு பொருளாதார ரீதியான பணிகளை நாங்க இந்த மன்னனிடம் இருந்து இதை நாங்க பார்த்து கொள்ளலுமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியாளனான இந்த பண்டுகாபய மன்னன் இருந்து நாங்க கற்றுக்கொள்றது கடின உழைப்பு. உங்களுக்கு தெரியும் பண்டுகாபய மன்னன் வந்து பிறந்ததுல இருந்து தன்னோட உயிருக்கான ஆபத்து அன்றைய காலப்பகுதியில் அவனுக்கு இருந்துச்சு. அப்ப அந்த உயிராபத்துக்களில் இருந்து தப்பி பிழைத்து பல போர்க்கலைகளை வென்று செயற்பட்டு அதே நேரம் தன்னுடைய மாமன்மார்களோட போட்டியிட்டு யுத்தம் செய்து எட்டு மாமன்மார்களையும் கொலை செய்து ஏனைய இரண்டு மாமன்மார்களும் தன் தாய் மற்றும் தன்னுடைய குரு நண்பர்களுடைய உதவியினூடாக ஆட்சி பொறுப்பை கையேற்றான் இந்த மன்னன். அதாவது எவ்வளவு துன்ப துயரங்கள் அவனுக்கு வந்திருந்த போதும் அதை வெளிக்காட்டாமல் ஒரு சிறந்த ஒரு முறையில் அவன் வந்து வெற்றியை நோக்கி பயணித்த ஒரு பண்பு வந்து முக்கியமான ஒரு பண்பாக காணப்படுது. இப்ப நாங்களும் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக நாங்க இத கருதேலும். அதே போல பண்டுகாபய மன்னன் மக்கள் நலனுக்காக கடின உழைப்புடன் 70 ஆண்டுகள் ஆட்சி செய்த மன்னனாக காணப்படுறான். அதாவது மன்னர்களில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த மன்னனான இந்த பண்டுகாபய மன்னன் 70 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கான். அவன் முழுமையாக மக்களுடைய நலனுக்காக கடின உழைப்போடு செயற்பட்ட ஒரு மன்னனாக காணப்படுகிறான். இப்ப உங்களுக்கு தெரியும் அவனுடைய நகர திட்டமிடல் எவ்வாறு இருந்துச்சு. மக்களுடைய நலன் கருதி அனைத்து சமயங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி அவர்களுக்கான தேவாலயங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதே நேரம் நகர சுத்திகரிப்புக்காக வேலையாட்கள் நியமிக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த அடிப்படையில் ஒரு அழகான சிறம்பட செயற்பட்ட ஒரு மன்னனுடைய இந்த செயற்பாடு எங்களுக்கு ஒரு சிறந்த உழைப்பு, அதாவது கடின உழைப்பை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியதா இருக்கு. அதே போல சிறு வயதுல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பல துன்பங்கள் அனுபவித்திருந்தாலும் தான் வெற்றி கொண்டு ஒரு சிறந்த ஆட்சியை செய்த ஒரு மன்னனாக இந்த பண்டுகாபய மன்னன் காணப்படுகிறான். இவனுடைய இந்த படிப்பினையை கொண்டு நாங்களும் ஒரு சிறந்த பிரஜையாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. மேலும் உங்களுக்கு வீடியோக்களை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா நீங்க இந்த வாய்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ.